வெல்கம் டு வினோத் ஐயங்கார் கிச்சன். நான் இது வரைக்கும் ஷேர் பண்ணிட்டு ஒரு 10 வீடியோஸ் ஷேர் பண்ணியிருப்பேன். 10 வீடியோஸ்க்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசிபி நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தனா அதை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுல எதனா உங்களுக்கு எதனா குறை இருந்தா கமெண்ட் பண்ணி கொடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நான் பார்க்க போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா மாங்கா தொக்கு. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்றதை நான் முதல்ல பார்த்து நான் காமிச்சிடுறேன். வாங்க, நான் ஒரு பெரிய மாங்காய் எடுத்திருக்கேன். அந்த மாங்காவை வந்து நல்லா துருவி இந்த மாதிரி நான் வச்சிருக்கேன். கட்டி பெருங்காயம் ஒரே ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல நான் எடுத்து வச்சிருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன். வீட்டில் நம்ம செய்யற சாம்பார் பொடியை நான் வந்து 2 டீஸ்பூன் நான் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அது ஏற்ற மாதிரி நீங்க வந்து போட்டுக்கோங்க. வெல்லம் நான் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். வெந்தயத்தை நான் பொடி பண்ணி வச்சிருக்கேங்க. நீங்களும் என்ன பண்ணுங்க, வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. ஒரு வெந்தயத்தை வானல இந்த எண்ணெயெல்லாம் போடாதீங்க, அப்படியே வதக்கி நல்லா லைட்டா பிளாக் வரும்போது நீ ஆஃப் பண்ணிட்டு நீங்க அதை மிக்சியில அரைச்சி வச்சுக்கோங்க. நான் வெந்தய பொடியை 1 டீஸ்பூன் நான் எடுத்து வச்சிருக்கேன். மஞ்சப்பொடி நான் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இது செய்யறதுக்கு தேவையான உப்பு நீங்க அது போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாம அதை வதக்கிறதுக்கு நீங்க வந்து எண்ணெய் யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? இவ்வளவுதான் நமக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் மாங்காய் தொக்கு செய்யறதுக்கு. இப்ப வாங்க நம்ம இன்னொரு தேங்காய் கிச்சன் உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஓனா எடுத்துக்கோங்க. அதுல வந்து நான் ஒரு எண்ணெய் 3 டீஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் எண்ணெய் வந்து காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுகு வந்து நம்ம இதுல போட்டுரும். இப்ப வந்து கடுகு வச்சு வச்சுங்க. நம்ம வச்சிருக்கிற கட்டி பெருங்காயத்தை நம்ம இதுல போட்டுரும். மஞ்சப்பொடி கொஞ்சம், இப்ப நம்ம வச்சிருக்கிற மாங்காய் முதல்ல போட்டுறோம். முதல்ல நான் ஏன் வந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் போட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மாங்காய் இதில் போடும்போது என்னன்னா எண்ணெய் வந்து தெளிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால முதல்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் போடுங்க. கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் தான் இதில் வந்து ஸ்பெஷலு. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் வந்து எண்ணெய் தேவையான அளவு நான் போட்டிருக்கேன். எண்ணெய் நிறைய போட்டுங்க, அப்போ தான் வந்து மாங்காய் தொக்கு நல்லா வரும். போட்டு நல்லா கலரி விடுங்க. அடி பிடிக்காம நல்லா கலருங்க. இப்போ நல்லா எண்ணெய் கூட சேர்ந்து நம்ம வச்சிருக்கிற இந்த மாங்காவும் கொதிச்சுட்டு இருக்கு. நல்லா வதக்குங்க. எண்ணெயெல்லாம் அப்படி ஈர்த்துக்கும். அது வரைக்கும் வந்து நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கு. அடி பிடிக்காத மாதிரி வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டே இருக்கேன். இந்த மாங்காய் தொக்கு பொறுத்த வரைக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது பியூர் ஐயங்கார் ஸ்டைல் மாங்காய் தொக்கு. இந்த மாங்காய் தொக்கு இல்லாமல் ஐயங்கார் வீட்டில் இருக்கவே இருக்காது. தெய்வ சாதத்துக்கு தொட்டுக்க நம்ம அப்படியே கூட சாதத்தில் கலந்து சாப்பிடலாம். அவ்வளோ சுவையாக இருக்கும் அது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும் அது. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சிருக்கிற மிளகாத்தூள் மிளகா பொடியை நம்ம இதில் போட்டுரும். இப்போ தேவையான உப்பு நம்ம இதில் போட்டுரும். இப்போ வச்சிருக்கிற வெள்ளத்தையும் நம்ம இதில் சேர்த்துறோம். நான் அதை வச்சிருக்க வெந்தய பொடியை அது கூட ஆட் பண்றேன். கடைசியா அவ்வளவுதான் நமக்கு சுவையான மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப சுவையான மாங்காய் தொக்கு உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க தயிர் சாதத்து கூட கொடுத்து சாப்பிடலாம். ஆகி சொன்ன மாதிரி நீங்க சாதத்துலயும் கொஞ்சம் சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நாளைக்கு ஒரு புதிய டிஷோட உங்களை சந்திக்கிறேன். அதோட விடைபெறுவது உங்கள் வினோத்.